சங்கரன் கோயில் அருகே பாஞ்சாக்குளத்தில் தீண்டாமை தொடர்பாக இரு பிரிவினரிடையே கரிவலம் வந்த நல்லூர் காவல் நிலையத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் குறித்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது சங்கரன் கோயில் அருகே இருக்கக்கூடிய பாஞ்சாங்குளம் கிராமத்தில் தீண்டாமை தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 பேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிராமத்தைச் சேர்ந்த அந்த கிராமத்தின் நாட்டாமை மகேஷ்குமார் மற்றும் ராமச்சந்திரன் என 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கரிவலமந்தனூர் காவல் நிலையத்திற்கு வந்திருந்து தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து உயரதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படிங்கிற உறுதிமொழி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை சங்கரன்கோயில் கோட்டாட்சியராக இருக்கக்கூடிய சுப்புலட்சுமி அவர்கள் இவர்களுக்கு இந்த மக்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். காவல்துறையோடு இணைந்து உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் ஏற்கனவே இது தொடர்புடைய கடை அப்படிங்கிறது அந்த கடை வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய மற்றொரு கடையில் தேவையான பொருட்கள் இந்த மக்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வழங்க மறுத்தால் அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்காது அப்படிங்கிற உறுதிமொழியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாம் தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஆகாசை தொடர்பு கொண்டு கேட்டோம். இது குறித்த தகவல்கள் கேட்டபோது அவர் நம்மிடம் சொன்ன தகவல் அப்படிங்கிறது இது தொடர்பாக தீண்டாமை தொடர்பாக அந்த அது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது நீங்களாக மற்ற நபர்கள் மீது இதில் தொடர்பு இல்லாத நபர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படிங்கிற உறுதிமொழி எதிர்த்தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும். அவர்களுக்கு உறுதுணையாக அரசாங்கம் இருக்கு, இந்த மாவட்ட நிர்வாகம் இருக்குங்கிற உறுதிமொழி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் இங்கே இந்த பேச்சுவார்த்தையில் அது போன்ற தகவல்கள் இருக்கிறது. இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மோடு இருக்கிறாங்க. அவர்களிடம் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல் குறித்து கேட்போம். என்னமா நடந்துச்சு, இங்கே என்ன வழக்கு, எந்தெந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, எத்தனை பேரும் இது பண்ணியிருக்காங்க? கடை போனா வாங்க, கடை போய் மண்ணீர் தலங்கன்னா கொடுக்க மாட்டேன். நீங்க யாரும் வராதங்க, கிளத்துறாது, உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நாங்க அவங்கள பேசி முடிச்சிட்டோம். நீங்க யாருமே இங்க காடு கரைக்கல வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வீட்டை பார்த்து வந்துட்டேன், அவ்வளவுதான் சார். இப்போ என்ன இங்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க? அதாவது வந்து 5 பேர் மேல வழக்கு பதிவு செய்யிருக்கு. 7 பிரிவினைகளை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முழுக்க முழுக்க நாங்கள் காவல்துறையை நம்புகிறோம். அதில் 2 பேரை கைது செய்துள்ளார்கள். இந்த 3 பேர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தையும் மற்றும் என்னோட எங்களோட துணை அமைப்புகள் வந்திருக்கின்றன. அந்த அமைப்புகளுடைய வலியுறுத்தலும் இல்லைனா அந்த போராட்டம் மீண்டும் தொடரும். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று மதியம் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் முன்னிட்டு அவருடைய உருவச்சிலைக்கு மாலை அணித்து கொண்டு பாஞ்சாவளம் கிராம மக்களை நேற்று இரவிலே அவர் தகவல் அறிந்துள்ளார். அந்த தகவலை அறிந்து கொண்டு அந்த மக்களுடைய கேட்ட அந்த உரிமையை கொண்டு அவரும் செய்தியை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். நிச்சயமாக, இந்த பகுதி மக்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் தலைவர் மட்டுமல்லாது கோட்டாட்சி தலைவர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் உறுதியளிச்சிருக்காங்க. அந்த உறுதிமொழி அப்படிங்கிறது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பு அந்த தரப்பு பகுதியிலையும் சென்று அவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் வந்து இந்த அவர்களுக்கான அந்த இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் நீங்களாக மற்றவர்கள் துன்பப்படுத்தப்பட மாட்டார்கள், அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படிங்கிற உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் அப்படிங்கிறது இந்த அளவில் முடிந்திருக்கிறது. தற்போது 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 3 தேடும் பணி அப்படிங்கிறது தீவிரமாக நடந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அந்த 3 விரைவில் கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற நிலை அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்லாது காவல்துறையும் உறுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் தேவையான பாதுகாப்பு போடப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற தீண்டாமை அப்படிங்கிறது எதிர்காலத்தில் தொடரக்கூடாது, தொடராமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி.